உங்களுடைய லௌகீக விஷயங்கள்லயே ஏதோ இழந்து விட்டீர்கள் பணத்தை. அந்த வெறும் உணர்ச்சியை மட்டும் பார்க்க முடியுமா? அந்த உணர்ச்சியில கூட இழந்தவனை பார்க்க முடியுமா? ஜெயிச்சிட்டீங்க. எவ்வளோக்கு ஊடுருவி காலத்தை கடந்து, அதாவது எண்ணமாக ஒலிகளாக, பொருள்களின் காட்சிகளுக்கெல்லாம் ஒலிகள் இருக்கு, வார்த்தைகள் இருக்கு, புரியுதா? நஷ்டம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு இழந்த தன்மை உணர்ச்சியை பத்தி தெரிவிக்கிறது. லாபம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு பெற்றதை தெரிவிக்கிறது. ஸோ பெறுவது என்பது ஒரு உணர்ச்சி, கெட்டிங் மோர், கெட்டிங் ப்ராஃபிட்டட், இதெல்லாம் வந்து உணர்ச்சிகள். ஸோ அந்த உணர்ச்சிகள் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு அப்படியே பேர் கொடுக்க முடியாம, ப்ராஃபிட்டு லாஸ் இதெல்லாம் கொடுக்க முடியாம, சுகம் துக்கம் கொடுக்க முடியாம, கொடுக்காம அப்படி உணர்ச்சிகளை பார்க்குறீங்களா? பியூட்டிஃபுல், யூ ஆர் ரியலி க்ரோயிங். இதெல்லாம் மெச்சூரிட்டி, இதெல்லாம் பக்குவம். சார்பு அறுதல் தான் வேணும் நம்மளுக்கு. மனத்தை எப்படியாவது உள்ளே அறுத்து கொண்டே இருப்பது, நாசம் செய்து கொண்டே இருப்பது, நானை தவிடுபடியாக உள்ளே தங்க விடாமல் தாக்கி தூக்கி எறிவது பார்வையினால். பார்த்து பார்த்து பார்த்தா ஓட்டம் பிடிச்சிருங்க. பார்க்கறதுக்கு நம்ம அவைலபிளா இல்லை. பார்க்கிறவனா பாரபட்சமற்ற பார்வை கொண்டவர்களாக நாம் இருப்பதே இல்லை. ஏன்னா அந்த ஒலிகள் அப்படியே, அதாவது வார்த்தைகள் காலமாக சரி சரி சரியா போடும், சரியா போடும், என்ன சரியா போகும், என்ன சரியா இல்லை, என்ன பாஸ்ட், என்ன பிரசன்ட், என்ன ஃபியூச்சர். ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நல்ல இந்த சசனங்கள் வந்து தெளிவு கொடுத்து அமைதியை கொடுக்கும். வெறும் உணர்ச்சியை பார்ப்போம். அப்புறம் உணர்ச்சிக்குள்ள அவனும் ஒத்தனும் இருக்க மாட்டான். அப்ப என்ன, நானே தவிடுபடியாகின்றது. இவ்வளவுதாங்க ஆன்ம ஞான பாதை, இவ்வளவுதாங்க. இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்று ஒன்றும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பற்றியும் உயிரை பற்றி, மனத்தை பற்றி, புத்தியை பற்றி, அகந்தையை பற்றி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது, இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்து நூடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பற்றிய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பற்றிய, மற்ற உயிரினங்களை பற்றிய, வேற்று கிரக வாசிகளை பற்றிய, அனைத்தை பற்றிய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்கள் மொபைலில் கையில் நேரடியாக வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால் யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.